வணக்கம் கைஸ், போக்கோ தரப்புலேருந்து 25 நாளைக்குள்ள ஒரு மொபைல் லான்ச் பண்ணி காட்டுறோன்னான்னு சொல்லி போக்கோ இந்தியா சிஇஓ மன்மோகன் சிங் இல்லைங்க சி மன்மோகன் June 15 சொல்லியிருந்தாரு. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியர்களுக்காக உருவாக்கப்படுற மொபைல்னு வேற சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் போக்கோ தரப்புலேருந்து ஒரு மொபைல் லிஸ்டிங் ஆயிருந்தது. அதில் போக்கோ M2 லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை போக்கோ M2 Pro லான்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. போக்கோ M2 இருந்தால் அது ஆல்ரெடி சைனா மற்றும் ஸ்பெயினில் லான்ச் பண்ண Redmi 9 ரீபிராண்ட் பண்ணி தான் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வருது. Redmi 9 ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போக்கோ M2 Pro இருந்தால் அதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் தருவாங்க, என்ன ப்ரைஸில் வரும், எப்போ லான்ச் எதிர்பார்க்கலாம் போன்ற இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் கேமராவோட வருது. பஞ்ச் ஹோல் கேமராவில் 20 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா தராங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் தராங்க. பேக்கில் குவாட் கேமரா செட்டப் தராங்க. அதில் முதல் கேமரா 48 MP சோனி IMX சென்சார் ப்ரைமரி கேமராவாக தராங்க. ரெண்டாவதாக 8 MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸ், 3வது 5 MP மேக்ரோ லென்ஸ் மற்றும் 4வது 2 MP போர்ட்ரேட் லென்ஸ் தராங்க. அப்புறம் 5000mAh பேட்டரி மற்றும் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும்னு சொல்கிறாங்க. Android 10 மற்றும் போக்கோ லான்ச்சரில் ரன் ஆகும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 720G ப்ராசஸர் தருவாங்களாம். இது Redmi Note 9 Pro, Redmi Note 9 Pro Max மற்றும் Realme 6 Pro இருக்கிற அதே ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது 8 nanometer பில்ட் பண்ண 2.3 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர். இதில் கிராஃபிக்ஸ்க்காக Adreno 618 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கேமிங்க்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ்லாம் குறைய சொல்ல முடியாது. நான் சொன்ன ஸ்பெக்ஸ்லாம் நீங்கள் Redmi Note 9 Pro கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் சேமாக இருக்கும். Redmi Note 9 Pro தான் இவங்க ஃப்ரண்ட்டு கேமராலேயும் மொபைல் உள்ளேயும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி போக்கோ M2 Pro ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு லீக்ஸ் வருது. Redmi Note 9 Pro நல்ல மொபைல் தான், ஆனால் அந்த மொபைலில் இருக்கிற Snapdragon 720G ப்ராசஸருக்கு பப்ஜியை வந்து ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம்லேயும் HDRலேயும் சப்போர்ட் பண்ணாது. அதே நீங்கள் Redmi Note 8 Pro பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற MediaTek Helio G90T வந்து பப்ஜியை வந்து ஹை கிராஃபிக்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி அதுவும் ஒரு ஒர்த்தான மொபைல் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 14000 ரூபாயில் வரும்னு சொல்கிறாங்க. கூடவே 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் ஒரு மொபைலும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் ஒரு மொபைலும் வரும்னு சொல்கிறாங்க. லான்ச் பார்த்தீங்கன்னா July 14 நடக்கலாம்னு ரூமர்ஸ் வருது. அப்படி இல்லைனா July End, அதுவும் இல்லைனா ஆகஸ்ட்டில் லான்ச் எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.